ஹே காய்ஸ், நம்ம மெட்ரோடாக் கேஸில் இத்தனை நாளாக நம்ம வெறும் ஃபிலிம்ஸை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து புதுசாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அதாவது நமக்கு புதுசு, இது மற்றவங்களுக்கெல்லாம் பழசாக இருக்கலாம். என்னென்னா, ரெட்மி அதோட லேப்டாப் வந்து லான்ச் ஆகிருக்கு சென்னையில். அது வந்து நாங்கள் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது ஒரு அன்பாக்சிங் வீடியோ மாதிரி பண்ணலாம், மற்றவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வந்து என்னன்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்தவங்க வந்து அந்த லேப்டாப்பை வாங்கலாமா வேணாமான்ற ஒரு டவுட்லேயே இருப்பாங்க நிறைய பேர். அவங்களுக்காக இந்த வீடியோ நாங்கள் பண்ண போகிறோம். லெட்ஸ் பிகின். Your eyes and miss me. Kiss me. Close your eyes and miss me. I can read your lips on your fingertips and happiness in your eyes. பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல. ஓகே, ஃபைனலி சக்சஸ்ஃபுல்லி ஓபன்ட் த பாக்ஸ் ஆஃப் ரெட்மி நோட் புக். இப்போ இதுக்குள்ள இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னென்னு நம்ம ஒன்னு ஒன்னா செக் பண்ணலாம், தரோவா செக் பண்ணலாம். யாரும் அவசரமே பண்ணாதீங்க. 50,000 கிட்ட வருது இந்த லேப்டாப்பு. இதை நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இந்த லேப்டாப் ஓப்பன் பண்ண உடனே பவர் பட்டன் ஆன் பண்ணி இந்த முந்திரிப்பட்ட வேலைலாம் என்ன மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா சார்ஜர் போட்டுட்டு தான் வந்து நம்ம ஆன் பண்ணோம். இதுக்கு முன்னாடி அவங்க சார்ஜர் போட்டுலாம் வச்சுருக்க மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் த பவர் ஸ்டெபிலிட்டி, இதை நம்ம சார்ஜர் போடாமல் தான் வந்து பாக்ஸிங் பண்ணணும். இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது இந்த சார்ஜர் போட்டு தான் யூஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். ஜஸ்ட் அ மூமெண்ட்டுன்னு வருது. அதுக்குள்ளே இந்த லேப்டாப் ப்ராசஸர் 10th ஜென் இன்டெல் கோர் i5. ஓகே, இதோட ஓஎஸ் வந்து விண்டோஸ் 10. ஸோ அட்வான்ஸ்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஹோம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ப்ரீ இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேர், ஆஃபீஸ் 365 வித் 1 month ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன். உள்ளே போயிட்ட உடனே நம்ம வந்து எக்ஸல் ஓப்பன் பண்ண முடியல, வேர்ட் ஓப்பன் பண்ண முடியல. கொஞ்ச நேரம் சும்மா வேர்ட் ஓப்பன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. இவங்க 1 month நம்ம ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ் 365 வந்து உங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த ட்ரையல் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆஃபீஸ் 365 வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த லேப்டாப்போட டிஸ்பிளே இன்ச்சு 14 inches, 1080p ஃபுல் ஹெச்டி ஆன்டி கிளாஸ் ஸ்க்ரீன், என்விடியா MX 252 GB கிராஃபிக் கார்டு. ஸோ இதில் GTA 5, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னலாம் கேமிங்ஸ்லாம் இருக்கோ, ஹை ரெசல்யூஷன் கேமிங்ஸ் எல்லாமே இதில் வரும். லேப்டாப் சின்னதாக இருக்குது, ஸோ கேம் விளையாட முடியாது, ஹீட் ஆகும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. இதோட மெமரி ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8GB ரேமு, 2666 MHz ரேம். ஸோ வந்து நமக்கு லேப்டாப்பு நம்ம நினச்சத விட பயங்கர ஸ்பீடாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் 512 GB SSD. 512 GBனா உங்களுக்கு எல்லாருக்குமே என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ இருக்கவங்க எல்லாத்தையும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது. டிசைன் அண்ட் பேட்ரி ஆஃப் லேப்டாப், ரோபஸ்ட் மெடல் பாடி, தின் அண்ட் லைட் லேப்டாப்பு. இதோட வெயிட்டை கேட்டிங்கன்னா வந்து மிரண்டு போயிடுவீங்க, 1.5 kg தான். ஸோ அப்படி தூக்கி விசிறி அடிக்கலாம், அந்த அளவுக்கு வந்து லைட் வெயிட்டாக இருக்குது. காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு காற்றுல வச்செல்லாம் டெஸ்ட் பண்ணக்கூடாது, வீட்லேயே வச்சு யூஸ் பண்ணலாம். பேட்டரி லைஃப் அப் டு 10 hours. ஸோ நீங்கள் எங்கேயோ வெளியே போகணும், மீட்டிங் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த லேப்டாப் வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. ஸோ டக்குன்னு நீங்கள் கேரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 10 hours. ஸோ சூப்பரான பேட்டரி லைஃபு. லேப்டாப் ஆடியோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸு ப்ளஸ் DDS ஆடியோ ப்ராசஸிங் போர்ட்ஸு, USB 3.1 கொடுத்துருக்காங்க, டபுள் போர்ட்ஸ் இருக்குது.
USB 2.0 ஒன் போர்ட் இருக்குது, HDMI அவுட் இருக்குது, அதுவும் ஒரு ஜாக் இருக்குது, அண்டு 3.mm ஜாக். இன்சைட் த லேப்டாப் பாக்ஸ் என்ன என்ன இருந்துச்சு அப்படின்னா, நோட்புக்கு, தென் பவர் அடாப்டர், இது ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட்டு பவர் கார்டு, யூசர் மேனுவல், வாரண்டி 1 இயர் மேனுஃபேக்சர் வாரண்டி ஃப்ரம் த டேட் ஆஃப் பர்ச்சேஸ் ஃபார் போத் லேப்டாப் அண்ட் வெப் கேம். இது வந்து முக்கியமான விஷயம். எம்ஐ வெப்கேம் ஹெச்டி, இதில் வெப்கேம் இல்லையே, ஏன்னா நம்ம இப்போ வர லேப்டாப்லாம் வந்து இதுலேயே ஸ்க்ரீன்லேயே வெப்கேம் கொடுத்துருவாங்க, பட் இதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட கெப்பாசிட்டி இன்னும் அதிகமாக தான் இருக்கும். வெப்கேமோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், 720p ஹை ரெசல்யூஷன், லைட் வெயிட் வேறு, யூஎஸ்பி ப்ளக் அண்ட் ப்ளே. ஸோ நீங்கள் வந்து இதை ப்ளூடூத்து அல்லது வேறு எதுலேயோ கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்றது நம்ம கஷ்டப்படவே தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாக யூஎஸ்பியில் சொல்லிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இருக்க ஆன்லைன் கிளாஸு, ஒர்க் ஃப்ரம் ஹோம், அவங்க எல்லாருக்குமே இந்த லேப்டாப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா, ஒரே ஒரு கையிலேயே நான் தூக்கிட்டேன் இந்த லேப்டாப், அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது. திஸ் பேக் கண்டெய்ன்ஸ் 2 items அண்ட் தே மே பி டெலிவர்ட் செப்பரேட்லி. இந்த பேக்கில் 2 item இருக்குது, ஒன்று லேப்டாப்பு, ஒன்று வந்து வெப்கேம். ஸோ சில பேருக்கு வெப்கேம் வந்து உள்ளே வராமல் இருக்கலாம், அது லேட்டராக டெலிவரி ஆகும் அப்படிங்கிறது வந்து அமேசானில் போட்டிருக்கு. நீங்கள் அமேசானில் மட்டும் இல்லை, எந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு இது தான் நிலைமை. கலர் வந்து சில்வர் கலர், ரொம்ப அருமையாக இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து ஆப்பிள் மேக்புக்கு மாதிரியே வந்து உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் வந்து இதில் இருந்தாலும், மேக்புக்கை விட இது வந்து சிறந்த லேப்டாப் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு என்கிட்டயே சொல்லியிருக்காங்க, நானும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், மேக்புக்கை கொடுத்து இந்த லேப்டாப்பை வந்து நிறைய பேர் வாங்குறாங்க சென்னையில் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓப்பன் பண்ண உடனே என்ன கேட்குது, லெட்ஸ் கனெக்ட் யூ டு நெட்ஒர்க். உங்கள் வீட்டில் வைஃபை நெட்ஒர்க் இருந்தால் முதல்ல ஓப்பன் பண்ணும் போது நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருங்க. முதல் இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நோ வி ஹாவ் சம் இம்பார்ட்டன்ட் செட்டிங் அப் டு டூ. புதுசாக ஒரு ஃபோன் வாங்கினா எப்படி வந்து லேட்டாக ஆன் ஆகுமோ அதே மாதிரி தான் லேப்டாப்பும். லேப்டாப் மட்டும் அது வந்து விதி விலக்கு இல்லை. சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ் ஒர்க்கிங், ப்ளீஸ் டோன்ட் டேர்ன் ஆஃப் யுவர் டிவைஸ். ஓகே, வி காட் த்ரூ திஸ் பார்ட் ஆஃப் செட்டப். நான் நினச்சதை விட பயங்கரமாக வந்து ரொம்பவே வேகமாக ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து ஒரு ரீஸ்டார்ட் பண்ணணுனாலே கொஞ்சம் டிலே ஆகுது, இது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. ஸோ அப்போவே உங்களுக்கு வந்து 8GB ரேமோட மகிமை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். எனக்கே தூக்கி தூக்கி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு பேபி மாதிரி இருக்குது இந்த லேப்டாப் பார்க்குறதுக்கு. கெட் த லேட்டஸ்ட் ஃப்ரம் விண்டோஸ், கெட் இட் கொடுத்துருங்க. விண்டோஸ் 10 லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கண்ண மூடிட்டு அக்செப்ட் கொடுத்துருங்க. இதுமே வெப்கேம் ஹெச்டி, இது வந்து நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருக்காங்க, இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிம்மா இருக்கு, இப்போ ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு, பட் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் மாதிரி இருக்குது. ஸோ லேப்டாப்பில் இது ஒட்டிக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம், பட் இதை எடுத்துகிட்டு போய் பிளேஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். இதுக்கு அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்டிவாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு போய் வச்சோம்னா ஃபிக்ஸ் ஆயிடுது. ஸோ ரொம்ப ஈஸியஸ்ட் வே டு ஃபிக்ஸ் வெப் கேமரா. இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம இந்த லேப்டாப் கொண்டு போயிடும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு பக்காவான ஷார்ப் எண்டிங் டிசைன். ஸோ இதை வந்து முதல்ல நம்ம இதில் கனெக்ட் பண்ணிடணும். இங்கே நமக்கு போர்ட் கொடுத்துருக்காங்க, கனெக்ட் பண்ணிட்டோன்னா வெப்கேம் ஆக்டிவேட் ஆயிரும். இது ஒழுங்காக ஒர்க் பண்ணதா இல்லையா அப்படிங்கிறத நான் இப்போவே உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸ்டார்ட் மெனு போயிட்டு வெப்கேம் அப்படின்னு நீங்கள் போட்டாலே கேமரான்னு முதல்ல வந்துடும். நம்ம கேமராவை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்களா, நானே இதில் தெரிகிறேன். ஸோ வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே நமக்கு வந்து வெப்கேமோட அவுட்புட் இது கொடுத்துரும். ரொம்ப சிம்பிளான வே ஆஃப் மெக்கானிசம், நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. 720p ஓகே, குறைவாக இல்லை.
ரெசல்யூஷன் ரொம்ப பக்காவாக இருக்குது. ஆன்லைன் கிளாஸு, ஒர்க் ஃப்ரம் ஹோம்மு, மற்ற விஷயங்கள், ஊரில் இருக்க பையன்கிட்ட பேசணும் அப்படின்னா கூட இதுக்கு நல்லாவே இருக்குது, பேசலாம், சூப்பராக இருக்குது. I like it.